அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழில் 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கல்வியில் சிறந்த பெண்கள். ஸோ பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தெளிவாக எடுத்திருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ரிப்பீட்டடாக வந்து வினாக்கள் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா குவஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்துடலாம், டாபிக் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ அவங்க எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1886லேருந்து 1968 வரைக்கும் தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி தான். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து தேர்வில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவரும் வந்து இவர் தான். சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயரும் இவர் தான். ஸோ இந்த கொஸ்டினும் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க, சென்னை மாநகராட்சியோட துணை மேயர் முத்துலட்சுமி ரெட்டி. நெக்ஸ்ட்டு சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி தான். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் கேட்டிருக்காங்க. குரூப் டூலேயும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்லேயும் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி அம்மையார். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பாயிண்ட்டு, அடையாற்றில் 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இந்த அவ்வை இல்லம், இந்த புற்றுநோய் மருத்துவமனை, ஸோ இந்த ரெண்டு ஆண்டும் வந்து மறக்காமல் நல்லா பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக வந்து தேர்வில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அடையாறில் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை அடையாறில், 1930 பார்த்தீங்கன்னா அவ்வை இல்லமையும், 1952 புற்றுநோய் மருத்துவமனையும் வந்து நிறுவுறாங்க. ஸோ ஒன்லி வந்து டெக்ஸ்ட் புக் மட்டும்தான், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கில் இந்த பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்க அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மூவலூர் ராமமிருதம் அம்மையார் 1883 1962 வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. இவர் வந்து தமிழகத்தோட சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு எழுத்தாளர், அது மட்டும் இல்லாமல் திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இந்த ஃபோர்த்து பாயிண்ட் தான், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமமிருதம் அம்மையார். அடுத்தது தமிழ்நாடு அரசு இவருக்கு என்ன சிறப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவி தொகையை இவரின் பெயரில் வந்து வழங்கி வராங்க தமிழ்நாடு அரசு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பண்டித ராமாபாய். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தன் சமூக தன்னார்வலர். ஸோ வாழ்ந்த வருடம் 1858 1922 வரைக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு, தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர் பண்டித ராமாபாய். மூணாவது பாயிண்ட்டு, பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா 1882 ஹண்டர் கல்விக்குழு வந்து பெண் கல்விக்கு வந்து பரிந்துரை செஞ்சாங்க. அந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிரா பூலேவும் சாவித்திரி பாய் பூலேவ் அப்படிங்கிற ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எந்த கல்விக்குழுவோட அறிக்கையின்படியும் பார்த்தீங்கன்னா ஹண்டர் கல்விக்குழு யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே, சாவித்திரி பாய் பூலே. ஸோ இரண்டு பேரும் 1882 ஹண்டர் கல்விகளும் அறிக்கையின்படி. ஸோ நெக்ஸ்ட்டு, ஐடாஸ் சோபியா ஸ்கட்டர். ஸோ வாழ்ந்த வருடம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1870 1960 வரைக்கும். இதில் ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் பண்ணி, பெண்கள் வந்து மருத்துவர் ஆவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடா சோபியாஸ் கட்டர். அது எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலூர். ஸோ இது குறிப்பிட்டத்தக்க ஒரு பாயிண்ட்டு, ஐடா சோபியாஸ் கட்டர். பெண்கள் வந்து மருத்துவர் ஆவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். நெக்ஸ்ட்டு சாவித்திரி பாய் பூலே. ஸோ இவர் வாழ்ந்த வருடங்கள் எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1831 வரைக்கும். முதல் பாயிண்ட்டு, 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் முதல் ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு சாவித்திரி பாய் பூலே. அது மட்டும் இல்லாமல் இவரோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரே நாட்டோட முதல் பெண் ஆசிரியர். இவர் தான் வந்து நாட்டோட முதல் பெண் ஆசிரியர். ஸோ பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1848 வருஷம் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு நாட்டோட முதல் பெண் ஆசிரியர். ஸோ இந்த பாயிண்ட் வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது மலாலா யூசுப்சாய். ஸோ பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 12 வயசு. ஸோ கல்விக்கென போராடி வெற்றி அடைந்தவர்கள் பெண்களோட
கல்வியில் சிறந்த பெண்களை பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும், மறக்காமல் வந்து ரிப்பீட்டடாக வந்து இதை வச்சுக்கோங்க. டெய்லியும் வந்து தமிழ் படிங்க, தமிழுக்கும் மேக்ஸுக்கும் வந்து டெய்லியும் டைம் வந்து ஒதுக்கிடுங்க. ரிப்பீட்டடாக வந்து தமிழும் மேக்ஸும் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் டெய்லியும் டச் வச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் வந்து தமிழுக்கும் மேக்ஸும் வந்து உங்களை மார்க் குறையாமல் வந்து தமிழும் மேக்ஸும் தான் உங்களை வந்து வெற்றியடைய வைக்கக்கூடிய இரண்டு டாபிக்கு, சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.